أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إسلامي நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் இனிய சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நான் உங்கள் முன்னிலையில் சகவாழ்வு பற்றி ஒரு சிறு உரை நிகழ்த்த வந்துள்ளேன் சகவாழ்வு இன்றைய காலகட்டத்தின் ஒரு முக்கிய கருப்பொருள் தான் சகவாழ்வு சகவாழ்வு என்பது இன மொழி பிரதேச வேறுபாடின்றி அனைவருடன் ஒற்றுமையாக வாழ்வதை தான் குறிக்கின்றது மனிதன் என்பவன் வித்தியாச பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் மொழி நிறத்தால் வேறுபட்டவன் ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரிடம் தங்கியிருக்க வேண்டிய நிலையில் தான் படைக்கப்பட்டுள்ளனர் இதனால் இஸ்லாம் சகோதரத்துவத்தையும் சகவாழ்வையும் வலியுறுத்துகின்றது இனவாதத்தையோ பிரதேசவாதத்தையோ மார்க்கத்தில் தீவிர போக்கை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை உங்களுடன் மார்க்க விடயங்களில் முரண்படாதவர்களிடம் உங்களை உங்கள் வீடுகளிலிருந்து அனுப்பாதவர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நீதியாக நடப்பதை அல்லாஹ் நேசிக்கின்றான் முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நீதியாக நடந்து கொள்ளுமாறு எமக்கு ஏவப்பட்டுள்ளது மேலும் ஒரு பலமான தேசத்தை கட்டியெழுப்ப சகோதரத்துவம் சகவாழ்வும் அவசியம் என்பதை கூறி விரும்பி பெறுகிறேன்